ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் வேல்டு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கம்பின் மருத்துவ குணங்கள். கம்புன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன ஒரு அற்புதமான ஒரு சொத்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் எல்லாருமே கம்பு தான் கம்பல்சரி, ரெகுலராக ஒரு வேளை சாப்பாடு கம்பாக இருக்கும். அதனால தான் அவங்களாம் 80 வயசு 90 வயசு வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருந்துட்டு போனாங்க. இப்போ இருக்கிற நம்மலாம் கம்பு அப்படின்னாவே இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஃபுட்டு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எல்லாம் அசால்ட்டாக விட்டுறோம். பல்வேறு சத்துக்களை கொண்ட இந்த கம்பு, இந்த கம்பில் பார்த்திங்கன்னா அயன் ஃபுல் அண்ட் ஃபுல் அயன்தான் இருக்குது. அயன் சத்து, இரும்பு சத்து தான் அதிகமாக இருக்குது. ரத்த சோகை உள்ளவங்க தாராளமாக சாப்பிட்லாம். மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க, மாதவிடாய் நேரத்தில் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை தாராளமாக ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாம். அந்த 3 நாள் 2 வேளையும் கூழாக கூட கரைச்சி குடிக்கலாம். இதுமே இதில் விட்டமின்ஸ் நிறையவே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. இதில் வயிற்றில் புண்ணு இருந்துச்சுன்னா கூட இதை குடித்தா, ஏதாவது கம்பு கூட சேர்த்து தயிரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கூழ் மாதிரி குடித்தா இந்த வயிற்று புண்ணும் கொஞ்சம் சரியாகும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து நிறையவே இருக்குது, மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பை ஒரு நாளைக்கு 1 வேளை எடுத்துக்கலாம். திரவமாக எடுத்துக்கலாம், லிக்விடாக எடுத்துக்க வேண்டாம். லிக்விடாக எடுத்தால் திருப்பி திருப்பி பசிக்கும். இப்போ திரவமானால் கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு பசி அதிகமாக எடுக்காது. சரி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய ஃபேஸ் வந்து சுருக்கமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு தாய்ப்பால் நல்லாவே சுரக்கும். தாய்ப்பால் கொடுக்குற பெண்மணிகள் இதை தாராளமாக நீங்கள் ஒரு நாளைக்கு 1 வேளை சாப்பிட்டுட்டு வரலாம். கற்பு பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாதவிடாய் நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.